ஆரம்பிச்சது, அடுத்தடுத்து இணைந்து செயல்படுவோம். கேள்விகள் கேட்கும். சரி, கேள்விகள் வந்து என்னோட கேள்விகளும் சரி, மக்களோட கேள்வியும் இருக்கு. ஐயா கேட்ட நான் இப்ப என்ன மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே என்னன்னா எல்லாமே ஓப்பனா இருக்கீங்க. அதுதான் வந்து எப்படி நாங்கனாச்சும் வந்து நேர்மையா இருக்கணும், அதெல்லாம் சொல்லுவோம், எல்லாம் செய்வோம், எங்கேயா ஒரு இடத்துல கொஞ்சம் 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 மறைக்கப்படும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க வந்து அந்த ஓப்பன் இருக்குல்ல, கேள்வி கேட்கும் போது கூட நான் கேட்டேன் எந்த கேள்வி கேட்கலாம், எந்த வேணாலும் கேளுன்ட்டீங்க. அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இல்லாம ஒரு என்னன்னா நம்ம எத்தனையோட பேசுறோம் அதெல்லாம் செய்யறோம், ஆனா ஒரு லைஃப் ஒரு வீடியோ போது ஒரு பயம் பதற்றம் வரும். ஆனா நீங்க அந்த ஓப்பன் போது அந்த பயம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. சரி, கேள்விகள் பல கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வியாக வந்து பரம்பொருள் அறல் அறக்கட்டளையின் உங்க நோக்கம் என்ன? அந்த நோக்கம் நோக்கமே இல்ல, அதான் நோக்கம் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. நீங்க நோக்கம் வச்சீங்கன்னாவே உருப்படவே முடியாது. விச் மீன்ஸ் நம்மளுடைய மோட்டோ முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் என்ன, ஃபீடிங் த ஹங்கர் ஃபர்ஸ்ட் விஸ்டம் நெக்ஸ்ட். விச் மீன்ஸ் முதலில் உணவு கொடுப்பது, பின்பு ஞானத்தை கொடுப்பது. ஏன்னா வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடமில்லைன்றாங்க. இது நோக்கம் கிடையாது, இது நம்மளுடைய வேலை, அவ்வளவுதான். மற்றபடி வந்து நம்ம டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணி ஓடுறவங்க எவன் ஓடுவான்? டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணி ஓடுறவங்க பொருளாதார வாழ்க்கையில இருக்கிறவங்க, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல வந்து உயர்ந்த கட்ட போகணுன்றவங்க தான் போவாங்க. நமக்கு இலக்கே கிடையாது, சரணாகதி நிலையில் இலக்கு என்பதே கிடையாது. அப்ப இலக்கு வச்சு ஓடுறவனா தவறானவனா? இலக்கு வச்சு ஓடுறதா தப்பான்னு கேட்டா அப்படி கிடையாது. எண்ணிய எண்ணிய அங்கே இதுவா எண்ணிய திண்ணியராக பெறின்றாங்க. அப்படின்னா என்ன? எண்ணியவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைந்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு எண்ணிக்கொண்டே இருக்கும்போது எண்ணியவர் எண்ணியவற்றை அடைந்தே தீர்வாருன்னு திருவள்ளுவரே சொல்றாரு. ஆனால் இது ஒரு நார்மல் மேனோட லைஃப். சரணாகதி நிலை என்பது வந்து அல்டிமேட். அல்டிமேட்னா என்ன அப்படின்னா, அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும், மிகப்பெரிய மனப்பக்குவம் வேணும். அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பயம் வரும். ஏன்னா நம்ம தான் ஒரு வேலையை பாக்குறோம், இறைவனை நம்பி இருந்தா நம்ம எப்படா பாக்குறது அப்படின்லாம் சில எண்ணங்கள் நம்ம மைண்டே நம்மள கேள்விகள் கேட்கும். அதை தாண்டியும் அந்த சரணாகதி நிலையில் இருக்க வேண்டும். அந்த சரணாகதி நிலையில் இருக்கும்போது பிரசன்ட்ல வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. பிரசன்ட்ல எப்ப நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, இதோட கான்செப்டே என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு விதி, அதாவது ஒரு ஃபார்முலா ஒண்ணு இருக்கு. அந்த ஃபார்முலா படி உங்களோட விதி வந்து வடிவமைக்கப்பட்டாச்சு. இந்த ஃபார்முலா படி உங்க விதி வந்து வடிவமைக்கப்பட்டு போயிட்டே இருக்கும் போது ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஓடிக்கிட்டே இருக்கும் போது நீங்கள் வைக்கக்கூடிய இலக்கு என்பதே நீங்க விதிப்படிதான் போயிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியாது. நீங்க உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது இல்ல, இப்ப உங்களுக்கு வந்து மலேசியால வெடிகுண்டு போடணும்ன்ற எண்ணம் என்னைக்காவது வந்திருக்கா? நியூக்ளியர் பாம் அட்டாக் பண்ணணும் உங்களுக்கு எதுக்காக வந்திருக்கா? ஆனா ஒசாமா பின் லேடனுக்கோ மற்ற தீவிரவாதிகளுக்கோ ஏன் அது தோணுது? ஏன்னா அது அவங்களுக்கு விதிக்கப்பட்டது. விதிக்கப்பட்டதுன்னா இறைவன் விதிக்கல, அவன் செஞ்சதுனால அவனுக்கு அப்படி வருது. உங்களுக்கு என்ன தோணுது? சாப்பாடு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும், கூட குழந்தை குட்டிகளை பாத்துக்கணும். அப்ப அந்த எண்ணமே உங்களுக்கு வரமாட்டேங்குது தானே. எத்தனையோ தப்பான விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு, உங்களுக்கு அந்த எண்ணம் தோண மாட்டேங்குது, ஏன்னா அது உங்க டிசைன்ல இல்ல. அது போல நமக்கு ஏற்படக்கூடிய இலக்குகளே விதிதான். இதுவே ஒருத்தன் எப்ப சரண்டர் ஆயிடுறானா, விதி வேலை செய்யாதேதான். விதியை மதியால் வெல்வது. விதியை எந்த மதியால் வெல்வது? விதியை இறைமதியால் வெல்வது. இறைமதி என்பது என்ன? சரண்டர். நான் உன்ட்ட சரண்டர் ஆயிட்டேன், நீ பாத்துக்க. சரண்டர் ஆயிட்டன்றப்ப என்கிட்ட கூட கேட்பாங்க, நாளைக்கு என்ன பிளான்னு கேட்பாங்க. நாளைக்கு பத்தி நாளைக்கு பேசுங்க, இன்னைக்கு பத்தி பேசுங்கன்னு சொல்லுவாங்க. நான் காரணம் என்ன? நாளைய பத்தி யோசிச்சா நடக்காது. இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம இந்த லைவ் எப்ப போடலாம்னு பாத்தோம், மத்தியானம் போடலான்னு பிளான் பண்ணோம். இது எப்ப போட முடிஞ்சு? இல்ல காலையிலேயே நீங்க இன்னைக்கு இங்க தங்குறீங்கன்னு கேட்டேன், நீங்க வந்து ராத்திரி இங்க தங்குங்கன்னு சொன்னேன். நீங்க சொன்னீங்க அது ராத்திரி, அது அப்புறம் பார்ப்போம், இப்போவே விஷயத்தை கவனிப்போம்னு சொன்னீங்களே. அப்ப அது நிகழ்காலத்தை வாழ்றதா ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன காரணம்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ நான் வந்து அப்ப பண்ணணும்னு நினைச்சேன், முடியல. ஜேபியில நம்மளோட இன்னொருத்தவங்க வந்து வீட்டுக்கு வந்தே அவங்க வந்து சொல்றாங்க. அங்க போனோடனே அவங்க மிகுந்த அன்பு காட்டுறாங்க, உணவு சமைச்சு வச்சிருக்காங்க, சாப்பிடணும்னு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அவங்க அப்படியே கண்ணீர் மொழிக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நான் டைம் முக்கியம் பார்த்தோன்னா விதிப்படி ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அங்க வந்து அவங்களோட உணர்வு நிலைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுறேன். இப்ப நான் அந்த உணர்வு நிலைக்கு முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த ஷேர் பண்ண முடியுது, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. அதை முடிச்சுட்டு வரும்போது இது கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலா இருக்கு. இங்க வரும்போது இந்த டைம் லைவ் பண்ணலான்றப்ப இது கரெக்டா இருக்கு. அப்ப அடுத்த நாளை பத்தி யோசிச்சோம்னாவே நரகம் தான். எல்லாமே விதிப்படி பிளான் பண்ணினே நடந்துகிட்டே. அப்ப நான் அப்ப எப்ப நாளை பத்தி யோசிக்கவே கூடாது அப்படின்னு கேட்டா, யோசிக்கலாம். நாளைக்கு என்ன வேலை? இப்போ கிளாங்கில் ஒரு பயிற்சி இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் பேனவே எடுத்து, கிளாங்கில் 25ஆம் தேதி பயிற்சி போனால் மற்ற அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கணும். அதை அங்கே போனால் தானே பார்க்க முடியும். போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் மைண்டு யோசிச்சுட்டு இருக்குமே தவிர நிம்மதி நிலைக்கு போகாது. அப்போது ப்ரெசண்ட்டில் நம்ம வாழ்கின்றப்போ நமது எதிர்காலம் தப்பாகவே இருந்தாலும் அது பாசிட்டிவாக மாற்றி அமைத்து விடும். இதனால தான் யோகானந்த பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னா,
பரமஹம்ச யோகானந்தர்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, டோன்ட் வரி அபவுட் யுவர் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர், இறந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் நீ கவலையே படாதே, ஏனென்றால் ஜஸ்ட் லிவ் இன் த பிரசன்ட், நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் யுவர் ஃபியூச்சர் வில் பி டேக்கன் கேர், உனது எதிர்காலத்தை அதுவே சீரமைத்துக் கொள்ளுங்கிறார். தப்பா இருந்தாலுமே சரியா இருக்கிறார். நாளைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போக போதுன்னே இருந்தாலும் நான் நிகழ்காலத்துல வாழும் போது அது ஒரு நாள் தள்ளி போகும், அடுத்த நாள் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழும் போது அது அடுத்த நாள் தள்ளி போகும். இதுதான் கான்செப்ட். அப்ப நான் எப்படி வாழ்றேன் அப்படின்னா, ஒரு சுயநலம் தான், எனக்கு ஃபியூச்சர் நல்லா அமையுது இல்ல, நேரத்துக்கு நேரம் வினாடிக்கு வினாடி வாழ்றீங்க. வாழும் போது அற்புதமா இருக்கு, பரவசமா இருக்கு, ஜாலியா இருக்கு. எதிர்காலம் இன்னும் உங்க எல்லாரையும் கூட நான் நல்லா தான் இருக்கேன், இன்னும் உயர்ந்த நிலைக்கு போறேன், இறைவன் அப்படியே கூட்டிட்டு போறேன். இதுதான் வந்து இறைவன் மேல நம்ம முழு அனுகிரகத்தையும் இறைவன் மேல முழு நம்பிக்கையும் நம்ம செலுத்தும் போது இறைவனோட அனுகிரகம் நமக்கு வந்து முழுதாக கிடைக்கும்.